மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகளில் குடிசை மாற்று வாரியமும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கோட்டையில் இருந்தாலும் குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கைக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக சிந்தித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக குடிசை மாற்று வாரிய திட்டம் என்ற ஒரு வாரியத்தை தொடங்கினார். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தார். அன்றைக்கு மத்தியிலே அமைச்சராக இருந்த பாபுஜி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய பாபு ஜெகஜீவன்ராம் அவர்களே அந்த திட்டத்தை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த குடிசை மாற்று வரி திட்டம் மிக சிறப்பாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அந்த பெயரில் அழைக்கப்படும் என்பதை இந்த மன்றத்திற்கு தெரிவித்து, குடிசையில் மாற்றுவது மட்டுமல்ல குடிசையில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும், அவர்கள் தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.